श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दंपती जगतां पुति शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं पदन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रिये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मठं पराशरात्मजं वन्दे सुखदातन्दपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अभिकाराय शुद्धाय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसार बन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। श्री विष्णुधर्मत्तिले மூன்றாவது அத்தியாயம் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். பகவானை குறித்து இருக்கக்கூடிய தர்மங்கள், அதை சொல்லக்கூடிய கிரந்தம் ஸ்ரீ விஷ்ணு தர்மம். அதிலே குறிப்பாக கிரியாயோகம் என்கிற விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மகாராஜனான இருந்த அம்பரீஷன் ஆனவர் சாட்சாத் எம்பெருமானிடமே இந்த கிரியாயோகத்தை பற்றி கேட்டார், அதாவது உபதேசம் பெற்றார். அம்பரீஷ் மகாராஜாவன் பரமபாகவதராக இருந்தவர் எம்பெருமானை குறித்து தபஸ் பண்ணும்போது அவனை சில பரிசோதனைகள் பண்ணிவிட்டு எம்பெருமானே வரன் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஒரு வடனும் வேண்டாம் என்று அவன் சொல்ல அவனுக்காக யோகத்தை உபதேசம் பண்ணார். ஆனால் யோகம் பண்ண முடியாதவர்களுடைய கதி என்ன என்று கேட்க கிரியா யோகத்தை எம்பெருமான் உபதேசம் பண்ணினான். அதற்கு பிறகு இன்னும் சில சந்தேகங்கள் அம்பரீஷ மகாராஜனுக்கு வந்தது. அப்பொழுது பகவான் சொன்னார், உனக்கு என்ன சந்தேகமோ எல்லாவற்றையும் உம்முடைய ஆச்சாரியரிடம் நீர் கேட்டு தெரிந்து கொள்ளவும் அப்படின்னார். பொதுவாகவே எம்பெருமானுக்கு இப்படி ஒரு வழக்கம். ஏனென்றால் சாட்சாத் எம்பெருமானிடமே கேட்டா கூட அத்தனை ஒரு விசேஷம் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஆச்சாரியனிடம் கேட்டு தெரிந்தால் அந்த வித்தியை விசேஷமாக இருக்கும். ஆச்சாரியா தெய்வ விதிதா வித்யா சாதிஷ்டம் பிராபத்து என்பதாக உபனிஷத் வாக்கியம். ஆச்சாரியன் மூலமாக வரக்கூடிய வித்தியை தான் சாதுவாக இருக்கும், நல்லதாக இருக்கும், ஸ்திரமாக இருக்கும், நல்ல பலன் கொடுப்பதாக இருக்கும். அது இல்லை அப்படின்னா சாட்சாத் பெருமானே கொடுத்தா கூட, நான் பெருமான்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுருக்கேன்னா கூட அது அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்காது. அதனால பகவத்கீதையிலும் கண்ணன் அதை தான் சொல்றான். அர்ஜுன் கிட்ட சொல்றான், அர்ஜுனா நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, அதையெல்லாம் ஆச்சாரியர்கள்கிட்ட போய் தெரிந்துகொள் அப்படிங்கிறார். தர்மபுத்திராதிகளையும் ஆச்சாரியரான பீஷ்மர்கிட்ட அனுப்புறார், கண்ணனே தான் அனுப்பிச்சது. ஆக அந்த ரீதியிலே பகவானே இப்போ சொல்லியிருக்கிறானா? இதை கேட்டு அவன் அந்த ராஜாவானவன் அந்த இடத்த விட்டு உடனே காட்டில் தபஸ் பண்ணிட்டு இருந்தவன் சரின்னு சொல்லிட்டு பெருமாளை சேவித்து விட்டு அந்த இடத்துலேருந்து உடனே தபஸை முடிச்சுன்ட்டு தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டான். ஏன் தபஸ் முடிச்சுன்னு வந்தார்னா, தன்னுடைய ராஜ்யத்தில் ஆச்சாரியரான குலகுரு வசிஷ்டர் இருக்க, அவர்கிட்ட போய் நம்ம பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக அங்கிருந்து இங்கே வந்து விட்டார். இப்பொழுது மூன்றாவது அத்தியாயம் ஸ்ரீ சௌனக உவாச்ச என்பதாக ஆரம்பம். ராஜ்யஸ்தஸ்து மகிபாலஹ பிரணிபத்ய புரோஹிதம் வசிஷ்டம் பரப பரிபப்ரச்ச விஷ்ணோராராதனம் பிரதி. நேர அவருடைய புரோஹிதராக வசிஷ்டர் எழுந்துள்ள இருந்தார். அவரை சேவித்து கேட்டார். பரிபப்ரச்ச அப்படின்னா எந்த முறையில கேட்கணுமோ அந்த முறையில அழகா கேட்டார் அப்படின்னு அர்த்தம். மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்யாபிவாத்யச்சான்னு ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல வரும். மைத்ரேயரானவர் பராசரர்கிட்ட விஷ்ணு புராணம் கேட்டார். இப்போ மைத்ரேயரே ஒரு பெரிய மகரிஷி தான், ஆனால் கூட பராசரர்கிட்ட கேட்கும்போது பிரணிபத்திய அபிவாத்யச்ச கீழ விழுந்து சேவித்து விட்டு அபிவாதனம் பண்ணிவிட்டு
அதற்கப்புறம் மெதுவாக ரொம்ப வினயத்தோட கேட்டாராம். அந்த மாதிரி பிரணிபத்திய புரோஹிதம், வசிஷ்டர் தானே புரோஹிதம், அந்த வம்சத்துக்கே இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கே புரோஹிதராக இருக்கக்கூடியவர். புரோஹிதர்னு சொன்னாலே புரஹா ஹிதம், முன்னாடி நின்று ஹிதத்தை நடத்தக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதனாலே அப்படிப்பட்ட அவர் கட்டாயம் ஹிதத்தை கொடுப்பாங்கிறது தெரியும், பகவானே வேற சொல்லியிருக்காங்க. அதனால அந்த வசிஷ்டம் பரிப பிரச்ச வசிஷ்டரிடம் கேட்க வேண்டிய முறையிலே அழகாக வினயத்தோடு கூட ராஜாவானவர் கேட்கிறார். என்ன விஷயம்னா விஷ்ணோஹோ ஆராதனம் பிரதி, விஷ்ணு ஆராதனம் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கிறார். தேவதேவேன பகவன் ஆதிஷ்டோஸ்மி மகாத்மனா கிரியோ யோகா ஸ்ரிதம் சர்வம் வியாக்யா ஸ்ரிதி பவான் கிள சத்வம் பிரச்சாம்யகம் சர்வம் கிரியா யோகேன கேசவம் சந்தோஷயிதும் ஈசானம் யதா அசக்ஷ்யாமி தத்வதா. பகவன் அப்படின்னு அவரை பார்த்து கூப்பிட்டு வசிஷ்டர்கிட்ட சொல்றார், சுவாமின் எம்பெருமானே அடியனுக்கு ஒரு ஆச்சாரிய அடியனுக்கு ஒரு நிர்தேசம் பண்ணியிருக்கான். எம்பெருமான் தான் தேவரை காண்பித்து கொடுத்துருக்கான். உன்னுடைய குலகுருட்ட போய் கேட்டு தெரிந்துகொள் அப்படின்னு பெருமானே காமிச்சு கொடுத்துருக்காரு. எப்படியானால் பெரிய நம்பிகளை காமிச்சு கொடுத்தாரோ பகவத் ராமானுஜருக்கு. யார் காட்டி கொடுத்தார் பெரிய நம்பிகளை அப்படின்னா, பேரொழால பெருமானே பெரிய நம்பிகளை காட்டி கொடுத்தார் அந்த ஆறு வார்த்தையில பகவத் ராமானுஜர். எப்படியானால் அப்புள்ளாரை காட்டி கொடுத்தாரோ சுவாமி தேசிகனுக்கு. இது யார் காட்டி கொடுத்தான்னா, அதே பேரொழால பெருமான் சந்நிதியிலே நடாதூர் அம்மாள், அதாவது பேரொழாளனுக்கும் அம்மாள் ஒருத்தர் இருந்தாரே ஒரு ஆச்சாரியர், அவர் காட்டி கொடுத்தார் தேசிகனுக்கு. அப்புள்ளாரை காட்டி கொடுத்தார். அந்த மாதிரியாக பகவானே எமக்கு தேவரை காட்டி கொடுத்திருக்கிறார். அதனாலே அந்த கிரியாயோகம் அப்படின்னு ஒன்று எம்பெருமான் சொன்னார், நான் அதை வைத்து பகவத் சந்தோஷனும் பகவத் பிரீணனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அடியனுக்கு அந்த கிரியாயோகத்தை பற்றி கொஞ்சம் விஸ்தாரமாக தேவரை சாதித்தருள வேணும் என்பதாக கைகூப்பிக்கொண்டு பிரார்த்தித்தானாம். வசிஷ்ட உவாச்சின்னு வசிஷ்டர் ஆரம்பிக்கிறார். தேவ பிரசாதாத் அகிலா மமாபி ஸ்மிருதி ராகதா ஞானமேத திசேஷம் தே கதையாமி நிபோதத்தது. அப்பா ஒரு விஷயம் நீ கேட்டா உடனே நான் சொல்றேன் அப்படின்னா, அதை சொல்றதுக்கு காரணம் பகவானுடைய அனுகிரகம். ஏன்னா விஷயங்கள்லாம் மறக்காம இருக்கேன். இப்ப சொல்றவாளும் கேட்கிறவாளும் குறைவா இருக்கக்கூடிய காலத்துல விஷயங்கள் மறக்காம எனக்கு பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். உனக்கு சொல்லும்படியாக பெருமான் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதனாலே தேவ பிரசாதாத்து பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அடியனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பெருமாள் அனுப்பியிருக்காங்கிற விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ சொல்றதுக்கு முன்னாடியே பகவானுடைய அனுகிரகத்தினாலே திரிகாலமும் தெரிஞ்ச ரிஷியான் படினாலே எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலே நான் உனக்கு கிரியாயோகத்தை பற்றிய விஷயங்கள் எல்லாம் சொல்றேன், அது நீ கட்டாயம் கேட்டுக்கொள் அப்படின்னு. பக்திமான் அபவத் தைத்யா ஹிரண்யகசிபோசுதா நாராயணே மகாப்ராஜ்ஞா சர்வலோக பராயணே சபப்ரச்ச குருஸ்ரே பிருகுஸ்ரேஷ்டம் சுக்ரம் ஆத்மபுரோஹிதம். இப்ப நான் சொல்ற விஷயம் புதுசா நான் சொல்ற விஷயம் இல்லை, சம்பிரதாயத்திலே வந்த விஷயம். ஒரு சமயம் பரமபக்திமானாக இருந்த பிரஹ்லாதன் அப்படிங்கிறவர் ரொம்ப பிரசித்தமானவர். அவர் தன்னுடைய குருவா இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியர்கிட்ட இதே விஷயத்தை கேட்டார். அவர் சொன்னார், அந்த மாதிரி பல மகான்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போறேன். அந்த பிரஹ்லாதன் எல்லாருக்கும் தெரியும், ஹிரண்யகசிபுவினுடைய புத்திரன். அவன் பக்திமானாக இருந்தவன், பக்திமான்களுக்குள்ளே நிதர்சனமாக இருந்தவன். பிரஹ்லாதன் அப்படி என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டார். பிரஹ்லாத உவாச்ச அப்படின்னு வரும், பகவன் நிசிம்மரூபஸ்ய விஷ்ணோஸ்தாதம் திகாம்சதா திருஷ்டம் தேகே மயா சர்வம் திரைலோக்கியம் பூர்புவாதிக்கம். நேரா அந்த சுக்கராச்சாரியர்கிட்ட போய் பிரஹ்லாதன் கேட்கிறார், பகவன் தான் ஆரம்பிக்கிறார். சாட்சாத்தா எம்பெருமானை நேர சேவிக்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிது. ஸ்ரீ நரசிம்மாவதாரத்துல எம்பெருமான் அவதாரம் பண்ணச்ச பக்கத்திலேயே இருந்தேன், என்னுடைய பிதாவை வதம் பண்ணார் அப்பவும் பக்கத்திலேயே இருந்தேன், எனக்கு விசேஷமாக அனுகிரகங்கள்லாம் பண்ணார், எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் அந்த அவதாரம் சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. நான் எம்பெருமானுடைய அந்த அவதார திருமேனியில திரைலோக்கியத்தையும் பார்த்தேன், பூலோகம் போர்லோகம் சுவர்லோகம்
இன்னும் சகல லோகமும் எம்பெருமான் திருமேனியில இருக்கிற ஆச்சரியமான ரூபத்தை நான் பார்த்தேன். ஆனால் நரசிம்ம அவதாரங்கிறது ஒரு முகூர்த்தம் தானே, ஒரு 2 மணி காலம் தானே, அதோட அவதாரம் முடிஞ்சு போச்சு. அப்ப அடியனுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டா, அந்த நரசிம்ம அவதார பெருமானே ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அப்ப அந்த ஆராதன பிரகாரத்தை எனக்கு சொல்லித்தர வேணும் தேவரீர் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சோகம் தம் அமரம் தேவம் துஷ்ட தைத்த நிவர்கணம் ஆராதயிதமிச்சாமி பகவன்னே பதனுஜ்ஞயா அனுகிராஹ்யோஸ்மி யதி தே மமாயம் பக்திமானிதி தன்மம உபதிஷ்ய அத்ய தம் மத மகதாராதனம் ஹரேஹே. எம்பெருமான நேர இருந்து சேவிக்கணும் இல்லை ஆராதனம் பண்ணணும், பகவத் அவதாரம் முடிஞ்சு போச்சு, அதனால எனக்கு ஆராதன பிரகாரத்தை சொல்லி கொடுக்கணும் பிரார்த்திச்ச. சுக்கர உவாச்சா, சுக்கராச்சாரியருக்கும் ரொம்ப சந்தோஷம், நீ ஆராதனம் கேட்கிறியே, அனுகிராஹியோசி பெரிய விஷயம்பா, பகவத் அனுகிரகம் உனக்கு பூர்ணமா கிடைச்சிருக்கு, நீ வந்து அசுரகுலத்திலே பிறந்திருந்தும் பகவானே ஆராதனம் பண்ணணும் நினைக்கிறியே, அப்பவே பகவத் அனுகிரகம் உனக்கு கிடைச்சிருக்கு என்பது நன்னா தெரியுது. ஆனால் நீ அசுரன் அப்படிங்கிறது காட்டிலும் முக்கியமாக ஆராதனம் பண்ணணும் அப்படின்னா பாகவதன் அப்படிங்கிறதாக இருக்கணும். என்ன குலத்துல வந்திருக்கேன்னு என்னங்கிறது முக்கியம் இல்லை, பாகவதாரால் இருக்காளா அப்படிங்கறதானே முக்கியம். பகவந்தம் அனாத்யந்தம் பவ பாகவதோசுர, நீ நல்ல பாகவதராக பகவத் பக்தராக நீ இருக்கணும். ஏன்னா ஆராதனம் பண்ணணும்னா பாகவதால் தானே ஆராதனம் பண்ணணும், பகவானை சேர்ந்து பகவத் பக்தர்கள் தானே ஆராதனம் பண்ணணும். மற்ற பேர்லாம் என்னதான் ஆராதனம் பண்ணணும்னு நினைச்சாலும் அது நடக்காது, பெருமாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி பாகவதாலா ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ ஜென்மங்கள் தபஸ்லாம் பண்ணிருப்பார். ஜன்மபிகி பகுபி பூதாக நராக தத்கத சேதசா பவந்தி வை பாகவதாக தே விஷ்ணு பிரவிசந்திச்சா. அவெல்லாம் பல ஜென்மங்கள்லே புண்ணிய காரியம் பண்ணுவார்கள், அவர்கள் பாகவதாளாக பிரிவு எடுக்கிறார்கள், இல்ல பிறந்தப்புறம் பாகவதர்கள் ஆகிறார்கள், அவர்கள் தான் பகவானை ஆராதனம் பண்ண முடியும். இல்லையே யார் பகவான் கிட்ட துவேஷம் வச்சிருக்காலும் அவர்கள் தான் அசுரர்கள் அப்படிங்கிற பெயர்ல வச்சிருந்து பகவானை துவேஷித்து கொண்டு பகவானை நிந்தித்து கொண்டு வேதங்களை நிந்தித்து கொண்டு லோகத்திலே இப்படி சரித்து கொண்டிருப்பார்கள், பாஷண்டிகள் மாதிரி இருப்பார்கள், வேதவாதங்களை எல்லாம் அவர்கள் நிந்தனை செய்து கொண்டு இருப்பார்கள், தான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது அர்த்தம் சொல்லிட்டு இருப்பார்கள். அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இவாளுக்கெல்லாம் அசுராம்சம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அசுராம்சம் இல்லாமல் பாகவத அம்சம் இருக்கிறதாக நீ பார்த்துக்கணும் முதல்ல. அதனால அப்படி இருந்தியானால் உனக்கு மெதுவாக பாபங்கள் எல்லாம் குறைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீ ஸ்ரத்தா வரும். விஷ்ணோச்ச யஜ்ஞ புருஷே ஸ்ரத்தா பவதி தே யதா, ஏன்னா பாபங்கள் போனமே, ஒரு நல்ல ஒரு புண்ணிய காரியம் நடக்கிறதுனா அதுக்கு தடையா பாபங்கள் தானே வரும். அப்ப இப்ப பகவான் கிட்ட பக்தி பகவத் ஆராதனைக்குனா தடையா இருக்கக்கூடிய பாபங்கள்லாம் மொத்தமும் போகணும். யதா சொல்பாவசேஷஸ்து நராணாம் பாபசம்சயா பவந்தி தே பாகவதாக ததா தைத்திய பதே நராக. அதனாலே நீ அசுரனா இருந்தாலும் அசுர பாவத்தை எல்லாம் விட்டு விட்டு பாகவத பாவத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேணும். அப்படி இருந்தால் நீ பக்தியோடு கூட பகவானை ஆராதனம் பண்ணால் பெருவாள் பிரீத்தி அடைவார் அப்படின்னு சொல்ற. சத்வம் பாகவதோ பூத்வா சர்வ பாப ஹரம் ஹரி ஆராதய பரம் பக்தியா பிரீதிமேஷதி கேசவஹான்னு சொல்லி முடிச்சார். அப்ப பிரஹ்லாதன் கேட்கிறார், கிம் லக்ஷணாஹ பாகவதாஹ சுவாமின், பாகவதால்னா யார், பாகவதால் ஆகணும் சொன்னீர் அடியன் தலைவனுக்கு ஏத்துக்கிறேன், கிம் லக்ஷணாக, என்ன லக்ஷணம், என்ன அடையாளம், நான் பாகவதன் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். என்னப்பா பாகவதன்னா பகவானுடைய பக்தனாக இருக்கணும், நான் பக்தனாக தானே இருக்கேன் அப்படின்னா அது மாத்திரம் போராது, அவன் பகவானுடைய பக்தன் அப்படிங்கிறது வெளிப்படும்படியாக அவனுடைய பிரவிற்த்திகள் இருக்கணும், அவனுடைய குணங்கள் இருக்கணும். நான் பகவானுடைய பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் இருந்தா போராது. பின்ன என்னன்னு கேட்டா, பகவத் பக்தர்களுக்கு சில அடையாளங்கள்லாம் உண்டான், பகவத் பக்தன்னா பகவான் கிட்ட பிரீத்தி வைக்கிறவர்கள் அப்படின்னு தானே அர்த்தம். எம்பெருமான் கிட்ட ஸ்ரத்தையோடு கூட எம்பெருமான் கிட்ட பிரீத்தியோடு கூட அனுஷ்டானம் செய்பவர்களானால் அது அவர்களுடைய செயல்களிலே தெரியும், அவருடைய வாக்கிலே தெரியும், அவருடைய நடைமுறை பாவனைகளிலே தெரியும்.
அதை விட்டுதான் அந்த பாகவதர்கள் அப்படின்னு லோகத்துல எல்லாரும் எடை போடுவாரு. அதனாலே நீ அதுக்கேத்த மாதிரி பாத்துக்கணும்னா என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொல்றார், கர்மணா மனசா வாச்சா பிராணினாம் யோ நஹிம்சகா பாவசக்தஸ்ச கோவிந்தே தைத்ய பாகவதோ ஹிசா. கோவிந்தன் கிட்ட எம்பெருமான் கிட்ட நல்ல பாவத்தோட இருக்கக்கூடியவன் பிறர்களை ஹிம்சை பண்ண மாட்டான், யாரையுமே ஹிம்சை பண்ண மாட்டான். ஹிம்சை பண்றதுன்னா அடிக்கிறான் உதைக்கிறான் மாத்திரம் இல்லை, அந்த ஹிம்சை மாத்திரம் இல்லை. கர்மனா மனசா வாச்சா வாக்குனாலேயும் ஹிம்சை பண்ண மாட்டான், மனசுனாலையும் ஹிம்சை பண்ண மாட்டான்னா மனசால கூட அவ மனசு கோணும்படியாக இவன் நினைக்க மாட்டான். அப்படியாக இந்த மனசுனால கூட ஹிம்சையை நினைக்க மாட்டான், வாக்குனால கூட பருஷ வாக்குகள்லாம் பேச மாட்டான். ஏன்னா பகவத் பக்தனா இருக்கிறவனுக்கு மனசுல எப்பவுமே சாந்தி இருக்குமே தவிர கோபதாபங்கள்லாம் எதுவுமே இருக்காது. யோ பிராமணாம்ச தேவாம்ச நித்தியமே வானுமம்சதி நச்சத்ரோக்தா வரஸ்வாதே தைத்திய பாகவதோ ஹிசா. எல்லாரையும் மதிப்பான், குறிப்பாக எம்பெருமானை சேர்ந்தவர்களை மதிப்பான், தெய்வங்களை எல்லாம் மதிப்பான், வேதங்களை எல்லாம் மதிப்பான், மகான்களை எல்லாம் மதிப்பான். அவர்களுடைய பைசாவுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டான், அவளுக்கெல்லாம் துரோகம் பண்ண மாட்டான். யாருக்குமே எந்த துரோகம் பண்ணாம இருக்கணும், துரோகம் பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் கேட்டா அவளுடைய பைசாவுக்கெல்லாம் ஆசைப்படாமல் இருக்கணும், அவரவர்கள் சௌக்கியமா இருக்காளா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இருக்கும். சர்வான் தேவான் ஹரிம் வேத்தி சர்வலோகாம்ஸ்டகேசவம் தேபியஸ்டான்யமாத்மானம் தைத்திய பாகவதோ ஹிசா. எந்த தேவர்களை எந்த தேவர்கள் யாரா இருந்தாலும் அது பகவானுடைய சுரூபம் அப்படின்னு நினைப்பான். லோகத்துல யாரா இருந்தாலும் எல்லாரும் பகவானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நினைப்பான். அப்படி எங்க பார்த்தாலும் பகவானையே பார்க்கிறவன் அவன் பாகவதன். மனுஷர்கள் மட்டுமல்ல, தேவம் மனுஷ்யம் அந்யம் வா பசு பக்ஷி பிபீலிகாக மிருகமானாலும் சரி பக்ஷியானாலும் சரி எறும்பானாலும் சரி கிருமியானாலும் சரி எல்லாமே பகவானுடைய அனுகிரகத்தினாலே வந்திருக்கு. எல்லாமே ஒரு கிருமி கூட நெளியிருது அப்படின்னா அது பகவானுடைய ஒரு அனுகிரகம் சங்கல்பம் அப்படின்னு சொல்லலாம் நாம். அதனால தானே அதுக்கு நெளிய முடிகிறது, அதுக்கு ஆகாரம் கிடைச்சிருக்கேன், எல்லாமே கிடைச்சிருக்கேன். அதனால எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான் அப்படிங்கிறத உணரும். அது மாதிரி தன்கிட்டையும் பகவான் இருக்கான் அப்படிங்கிறத உணரணும். அப்படி உணர்ந்தாதான் அவனுக்கு எல்லாத்தையும் சமமா பார்க்க முடியும். நானும் பாகவதன், அவர்களும் பாகவதர்கள், எல்லாமே பகவானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இருக்கும்போதுதான் அவன் அதாக எல்லாத்தையும் பகவத்பாவத்தோட பார்க்கும்போது துவேஷங்கிறது இல்லாம இருக்கும். சர்வம் பகவதோ பாவோ யத் பூதம் பவசம் ஸ்திதம். இப்படியாக எல்லாமே பகவானுடைய பாவம் தான், பகவானுடைய சங்கல்பத்தினால வந்திருக்கான் அப்படின்னு நினைப்பான். அப்படி பவபீதிம் ஹரத்யேஷா பக்தி பாவேன பாவிதா பகவான் திபாவோயா சது பாகவதோ நரஹ. சம்சாரத்திலிருந்து நமக்கு விமோசனம் தரக்கூடியவன் சாக்ஷாத் எம்பெருமான் நாராயணன் ஒருவனே, வேற யாரும் இதை கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிற பாவம் திருடமா யாருக்கு இருக்கோ அவன் பாகவதன். பாவன்ன குருதே எஸ்து சர்வபூதேஷு பாவகம் கர்மணா மனசா வாச்சா சது பாகவதோ நரஹ. இந்த மாதிரி பாவத்தை மற்ற தேவர்கள் கிட்ட பண்ண மாட்டான், இன்னும் மாத்திரமில்லாமல் பாப பாவத்தை செய்ய மாட்டான், யாருக்குமே பாபம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிறவன் பாகவதன். நான் அரையா எஸ் நிக்தாக உதாசீன விருத்தையாக சத்ருன்னு யாருமே கிடையாது அப்படின்னு. உனக்கு சத்ரு யாருன்னா எனக்கு யாரு சத்ரு, எனக்கு யாருமே சத்ரு, எனக்கு சத்ருன்னா என்னுடைய பாபங்கள் தான், வேற யாரும் எனக்கு வேண்டாதவர் கிடையாது. நீ யாருக்கு வேண்டாதவன்னா அதுவும் கிடையாது அடியன், எல்லாருக்கும் வேண்டியவனா இருக்கணும் தான் நினைக்கிறேன், எல்லார்கிட்டையும் பிரீத்தியோட இருக்கணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு வேண்டியவர் வேண்டாதவர் அப்படின்னு இல்லாமல் எல்லாரையும் ஸ்னிக்தனாக ஸ்நேகமுடையவர்களாக யார் பார்க்கிறானோ அவன் பாகவதன். அது மாத்திரம் இல்லாமல் சுதத்தே நேகை தபசா யஜ்ஞர்வா பகுதட்சிணை தாம் கதிம் தே நராயாந்தி யாம் வை பாகவதா நராஹ. யஜ்ஞம் முதலான ஆராதனங்கள் பண்ணும்போது பகவானை குறித்து பண்ணுபவர்கள் இருக்கல்லையோ அவர்கள், அவர்களை கேட்டால் உனக்கு பரம உத்தேசம் எதுன்னா பகவான் அப்படின்வான். அந்த மாதிரி இவனும் உனக்கு பரம உத்தேசம் யாருன்னா பகவான் யார் சொல்றானோ அவன் பாகவதன். யஜ்ஞம் பண்ணாலுமே யஜ்ஞம் பண்ணாட்டாலுமே உத்தேசியம் யாரு, அதாவது என்ன பண்றாங்கிறது இருக்கட்டும், அந்த பண்றதுனாலே உத்தேசியம் யாரு அப்படின்னா பகவானை குறித்து அப்படின்னா இவனும் பகவானை குறித்துன்னு இருக்காங்க, அப்ப இவனும் பாகவதன் ஆவா. உண்மையிலே என்ன கேட்டா யஜ்ஞ நிஷ்பத்தியே வேதா யஜ்ஞோ யஜ்ஞபதே கிருதே
தத்தோஷனாய பாவேன தஸ்மாத் பாகவதோ பவ. உண்மையில யஜ்யம்னா என்னன்னு கேட்டா, வேதம் சொன்ன தர்மம் யஜ்யம். யஜ்யத்துக்கு பிரபு யாரு அப்படின்னு கேட்டோம்னா பகவான், யஜ்ஞபதி அப்படின்னு வேதம் சொல்றது அவனை. அப்போ யஜ்ஞபதியா இருக்கக்கூடியவன், யஜ்ஞத்தினுடைய தலைவனா இருக்கக்கூடியவன் பகவான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுண்டு எல்லா அனுஷ்டானமும் பண்ணணும். யக்காரைதி தேவார்ச்சாம் ஹிருதயாலம்பனம் பரேகே சனரோ விஷ்ணுசாலோக்கியம் உபைதி தூத கல்மஷா. அது மாத்திரம் இல்லாமல் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரியாக தேவார்ச்சா அப்படின்னா பெருமானுக்கு வெளியில இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் திருவாராதனம் பண்ணணும். ஹிருத்யாகம் அப்படின்னு பெயர். ஹிருத்யானா ஹிருதயத்தில் பெருமாளை தியானித்தல், பாக்கியயாகம் அப்படின்னா வெளியிலே பெருமானுக்கு ஆராதனங்கள்லாம் பண்ணது. இது ரெண்டையும் பண்ணக்கூடியவன் அவன் பாகவதனாக இருப்பான். எஸ் தேவாலயம் பக்தியா விஷ்ணோ காரயதி ஸ்வயம் ச சப்தபுருஷான் லோகான் விஷ்ணோர் நயதி மாணவஹா. எவனானவன் தேவாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில்களை எல்லாம் நிர்மாணம் பண்ணி கோயில்களுக்கெல்லாம் போய் அங்கே வேண்டிய கைங்கரியங்கள்லாம் எல்லாம் பண்றானோ அவன் காரயதி முக்க கோயில் கட்டுற ஒரு மகா காரியத்தை யான் பண்றானோ யஜ்ஞம் பண்ற மாதிரி அவன் விசேஷமாக பகவானுடைய திருவடிகளை அடைவான் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாமல் புஷ்பானி அதி சுகந்தீனி மனோஜானி ஜெயப்புமானே பிரயச்சதி ஹிருஷிகேசே சத்பாவகத மானசா. நிறைய புஷ்பங்கள், தன்னால முடிந்தவரை எத்தனை புஷ்பங்கள் எடுக்க முடியுமோ அத்தனை புஷ்பங்கள், பலவிதமான புஷ்பங்கள், செண்பக மல்லிகையோடு செங்கல் நீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் அப்படின்னு பெரியாழ்வார் பண்ணிட்டு இருந்த கைங்கரியம், அவருடைய திருமாளிகையிலேயே தோட்டத்துல நிறைய புஷ்பங்களை எல்லாம் நட்டு நிறைய புஷ்பங்களை எல்லாம் வளர்த்தி அந்த புஷ்பங்களை தானே பறிச்சு புஷ்பங்களை தானே தொடுத்து புஷ்பங்களை தானே கொண்டு போய் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, எவ்வளவு உத்தமமான கைங்கரியம். அந்த மாதிரி அதி சுகந்தமாக மனோஜமாக இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பது ஒரு பெரிய கைங்கரியம்பா என்று அருள் செய்தார். தூபாம்ச விவிதான் தாம்ஸ்தான் கண்டாட்யம் சாணுலேபனம் தீபாவளி உபகாராம்ச யச்சாபீஷ்ட மதாத்மனஹா. தூபங்கள், தீபங்கள், அந்த மாதிரி நல்ல கந்தம் அப்படின்னா சந்தனம், இன்னும் குங்குமம் பூ முதலானது, இதெல்லாம் சம்பாதித்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து எம்பெருமான் கிட்ட சமர்ப்பிக்கிறவன். அது மாத்திரம் இல்லாமல் நரசோனுதினம் யஜ்ஞம் கரோ தியாராதனம் ஹரேஹே. நித்தியமே யஜ்ஞம் பண்றான். ஏன்னா எம்பெருமானுடைய ஆராதனம் அப்படிங்கிறதே ஒரு யஜ்ஞம். நித்தியமே யஜ்ஞம் பண்ணான்னா யஜ்ஞேஸ்வரஹா அப்படின்னும் யஜ்ஞபதி அப்படின்னும் சொல்லப்பட்டவன் பகவான் தானே. அவன் சந்தோஷப்படுறான். எல்லாத்துக்குமே முக்கியமானது யானி ச அபியவகாராணி பக்ஷ்யானி ச பலானி ச பிரயச்ச தானி கோவிந்தே பவேதா செய்வ தன்மனாக. எந்த ஆகாரம் எதுவும் ஆனாலுமே அதை முதல்ல கோவிந்தனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். எந்த ஆகாரம் ஆனாலும் சரி, காத்தாலை ஆனாலும் சரி, சாயங்காலம் ஆனாலும் சரி, இல்லை நடுவில் எப்போது ஏதாவது பக்ஷ்யம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி, இல்லை பழங்கள் சாப்பிட்றதானாலும் சரி, எதுவானாலும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். அதனால பிரயச்ச தானி கோவிந்தே பகவானுக்கு அது ஒரு பழம் கிடைச்சதுன்னா அது பகவானுக்கு நிவேதனம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சதே அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எந்த ஆகாரம் ஆனாலும் சரி, எந்த வேலையானாலும் சரி, பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமாக வச்சுக்கோ அப்படின்னு. புண்ணியைகி தீர்த்தோதகைஹி கந்தைகி மதுனா சர்பிஷா ததா க்ஷீரேண ஸ்நாபயே தீசம் அச்சிதம் ஜெகதாபதிம். அது மாத்திரம் எம்பெருமானுக்கு விசேஷமாக ஆராதனம் பண்ணும்போது திருமஞ்சனம் பண்ணலாம். இப்போ புண்ணிய தீர்த்தங்கள் நிறையா, அந்த மாதிரி கந்தைகி நிறையா சந்தனம், தேனாலே நெய்யினாலே இப்படியாக பல திரவியங்கள் இருக்கும். எப்பாலு தயிர் தேனி நெய் ததி க்ஷீர பிரதான் புண்ணியான் ததோ லோகான் மதுச்சதா. இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தாலையும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த திரவியங்களையெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். இதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணி எம்பெருமானுடைய ஆராதனத்தை பண்ணலாம். பகவத் ஆராதனம் எப்படி பண்ணணும் தானே கேட்டான். ஆராதனை தனியாக சங்கல்பம் பண்ணி பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், எல்லாத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது தான் ஆராதனம். தூபம் தீபம் திருமஞ்சனம் அந்த மாதிரியாக ஆகாரங்கள் பழங்கள் எல்லாத்தையுமே பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது தான் அதுதானே ஆராதனம். அதை தான் இப்போ சொல்லிட்டு வர. அதுக்கு மேல ஸ்தோத்ரைஹி கீதைஹி ததா வாத்யைஹி பிராமணான அஞ்ச தர்ப்பணைஹி
மனசா யோகாத் ஆராதையர்கே சர்வம். அது மாத்திரம் இல்லாமல் நிறைய ஸ்தோத்திரங்கள் எம்பெருமானை குறிச்சு திருவாராதனத்திலே ஸ்தோத்திரங்கள் ஸ்ருதி சுகமான ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி ரீதியில நிறைய ஸ்தோத்திரங்கள், நிறைய பாட்டுகள், நிறைய வாத்தியங்கள், இதெல்லாம் மூலம் எம்பெருமானை ஆராதனம் பண்ணலாம். சத்வம் ஏபி பிரகாரைஸ்தம் உபவாசைச்சகேசமம் தோஷயாத்யோகி துஷ்டோசோ விஷ்டோ துவந்தசாந்தி பிரதாக. இந்த மாதிரியாக ஆராதனத்திலே பல பிரகாரம் இருக்கு என்பதாக அவர்கள் செய்கிறார். ஏதோ ஒரு பிரகாரம் மாத்திரம் இல்லை, ஆராதனம் அப்படின்னா பலவிதமாக இருக்கு. நம்ம என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் சமர்ப்பிக்கலாம். அதே மாதிரியாக இந்த விதம் மாத்திரம் இல்லை, உபவாசம் பண்ணியும் பகவான் ஆராதனம் பண்ணலாம். இதெல்லாம் பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்றோம். நிறைய ஆகாரங்கள்லாம் பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்றோம், அதை நாம சாப்பிட போறோம். நாம சாப்பிடாமல் உபவாசமே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு பகவானுக்கு ஒரு ஆராதனமாக இருக்கும். பகவான் அதுலேயும் திருப்தி அடைவான். இது ஸ்ரீ விஷ்ணுதன்மே சுக பிரஹ்லாத சம்பாதோ நாம சுக்கர பிரஹ்லாத சம்பாதோ நாம திருத்தியோத்யாய. இப்படியா மூணாவது அத்தியாயத்தை சாதிச்ச. அடுத்து நாலாவது அத்தியாயம், அதுல பிரஹ்லாதன் பார்த்தா இந்த கடைசியில உபவாசம் அப்படின்னு சொன்னார்கள். உடனே பிரஹ்லாதனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒரு பிரகாரம் இருக்கா, ஆச்சரியமா இருக்கு. உபவாசம் மூலம் எம்பெருமானுக்கு தோஷம் வருமா, சந்தோஷம் வருமா? பகவத் ஆராதனம் சொன்னா உபவாசம் கூட பகவத் ஆராதனம் ஆகும். அப்படியானால் அதை பற்றி எனக்கு சொல்ல வேணும் என்பதாக பிரஹ்லாதன் கேட்கிறார். பிரஹ்லாத உவாச்ச உபவாசைஹி ஹிருஷிகேசா கதம் துஷ்யதி பார்கவ பரிகாராம் ததா தக்ஷா ஏ தியாஜ்யாஸ்தோபவாசினாம். தன்னுடைய குருவான சுக்கராச்சாரியர்கிட்ட பிரஹ்லாதன் கேட்கிறார், உபவாசங்கள்னாலே பகவத் ஆராதனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உபவாசம்னா எதை எதை சாப்பிடக்கூடாது, என்னென்ன காரியங்கள்லாம் அவ பண்ணக்கூடாது, அது மாதிரி கேசவ ஆராதனத்துல என்னென்ன பண்ணணும், எத்யத் காரியம் யதா செய்வ கேசவாராதனே நரை, என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது, இந்த விஷயங்கள் எல்லாம் தேவரில் சாதித்தருள வேணும் என்பதாக பிரார்த்தித்தார். சுக்ரவாச்சா, அப்ப சுக்கராச்சாரியர் அடுத்து உபதேசம் பண்றார். மேல அப்ப நிறைய தூபம் புஷ்பங்கள்லாம் வச்சு திருவாராதனம் பண்ண போறோம். அது மாதிரி உபவாசம்னு நான் ஒன்று சொன்னேன். உபவாசம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உபாவிரத்தஸ்து பாபேபியஹ யஸ்து வாசோ குணைஸ்ஸஹ உபவாசஹ சவிஜ்ஞேயஹ சர்வபோக விவர்ஜிதஹ. பொதுவா உபவாசம் அப்படின்னா நிராகாரம், ஆகாரம் இல்லாமல் இருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஆனா வேற விதமா பார்க்கலாம். உப அப்படின்னு ஒண்ணு, வாசஹ அப்படின்னு ஒண்ணு. உப அப்படின்னா பாபங்களிலிருந்து வெளியே வந்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். உபாவிரத்தன் பாபங்களிலிருந்து வெளியே வந்து விட்டான். வாசகா அப்படின்னா குணங்களோட வசிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால உபவாச தினத்துல என்ன பண்றோம் கேட்டா, பாபங்களையெல்லாம் வெளியிலே, பாபங்களை விட்டு வெளியிலே வந்து, பாபங்களையெல்லாம் விட்டு விட்டு நல்ல நல்ல குணங்களை எல்லாம் நாம் சேர்த்து கொள்கிறோம், அதுதானே உபவாசம். இப்படி ஆனால் நாச்சியார் சொல்றாரு இல்லையா, நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளுகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி அப்படின்னு சொல்றார். நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறோம், நிறைய தானங்கள்லாம் பண்றோம். என்ன பண்ண மாட்டோம்னா, மையிட்ட செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம்னு பாபகாரியங்கள் எல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றேன். அதனாலே பாபகாரியங்களை விட்டு விட்டு நல்ல குணங்களை பற்றி கொள்வது அப்படிங்கிறது உபவாசத்தில் முக்கியமான அம்சம். ஏகராத்திரம் திராத்திரம் வா திராத்திரம் அதுவா பரம் உபவாசீகரிம் எஸ்தோ பக்தியா தியாயதிமானவஹா. ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ பகவானை குறித்து நான் உபவாசம் இருக்கேன் அப்படிங்கிறதாக ஆரம்பித்தேன். உபவாசம் இருக்கிறது விசேஷம்பா. தன் நாம ஜப தத்கர்மரதி தத்கதமானசா நிஷ்காமஹா தைத்திய சப்ரம்ம பரமாத்மோத்திய சம்சயம். உபவாசம்னா வெறும் சாப்பிடாம இருக்குன்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை, நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேணும், நல்ல ஆசைகளை விட வேணும்னு பார்த்தோம். அதே மாதிரியாக உபவாச தினத்தில் நாமகீர்த்தனங்கள்லாம் ரொம்ப விசேஷமானது. ஜபமோ நாமகீர்த்தனமோ இன்னும் வேற ஏதாவது அனுஷ்டானமோ அதெல்லாமும் உபவாச தினத்துல மிகவும் விசேஷமா இருக்கும். உபவாச தினத்துல ஏகாசி விரதம் முதலானதெல்லாம் நாமகீர்த்தனம் ராத்திரி ஜாகரணம் எல்லாத்தையும் பண்றா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து பண்ணும்போது அந்த உபவாசங்கிறது பூர்த்தியா. இல்லை ஒரு சமயம் தால்பியர் அப்படிங்கிறவர் புலஸ்தியர்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் கேட்டார், அதை பத்தி நான் சொல்றேன்னு அடுத்து ஆரம்பிக்கிறேன். தால்பிய உவாச பிராமணைஹி க்ஷத்ரியைஹி வைசியைஹி
சூத்ரேஹி ஸ்திரீபிஹி ததா முனே சம்சார கர்த்த பங்கஸ்தைஹி சுகதி பிராபியதே கதம். மனுஷர்கள் பல விதமா இருக்கா இல்லையா, படித்தவன் படிக்காதவன், பிராமணா இருக்கட்டும், க்ஷத்ரியா இருக்கட்டும், இல்லை சாதாரணமா இருக்கட்டும், யாரானாலும் ஒரு நல்ல கதி போறதுக்கு பொதுவான என்ன வழி அப்படின்னு கேட்கிறார் தாத்யங்கிற. ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதாத்தியனம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிப்போம், அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாருக்கும் சேர்த்து பொதுவா என்ன வழி அப்படின்னு கேட்டா, அப்போ புலஸ்தர் சொன்னாராம், அனாராத்திய ஜெகந்நாதம் சர்வதா தார, எல்லாருக்கும் பொதுவான ஒரு வழி என்ன கேட்டா, ஆராதே சர்வேசம், எல்லாரும் சர்வேஸ்வரனே ஆராதனம் பண்ணணும், ஜெகந்நாதனே ஆராதனம் பண்ணணும், அதுதான் மொத்த பேருக்கும் சேர்த்து பொதுவா இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம், அதுதான் ஹரிதோஷணம் அப்படிங்கிறது. அதனாலே யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன ஆனா என்ன சம்சார தாபமே ஆனாலும் சரி, வேற ஏதாவது தாபம் ஆனாலும் சரி, தது ஆராதிய கோவிந்தம் எச்சேஷ்டம் தவச்சேதச அப்படின்னு பகவானே ஆராதனம் பண்ணணும், நிறைய புஷ்பங்கள் சமர்ப்பிக்கணும், எல்லாம் பண்ணணும். புஷ்பங்கள் கிடைக்கல அப்படின்னா கிடைக்கலன்னா இலைகள் பத்திரங்கள் சமர்ப்பிக்கணும், இல்லை அங்குரங்கள் சமர்ப்பிக்கணும், அது மாதிரி எது கிடைக்கிறானோ அதுக்கு அடுத்தது எதாவது இருக்கும் இல்லையா, அதை சமர்ப்பிச்சிடும். சுகந்தி புஷ்பா தீபாத்யேகி எ குறியார் கேசவாலய சர்வதீர்த்தபலம் தஸ்ய சம்பவே கேசவார்ச்சையா. நல்ல புஷ்பங்கள், அது மாதிரி நல்ல தீபங்கள் முதலானதெல்லாம் கேசவாலய அப்படின்னா பகவத ஆலயத்தில், எம்பெருமானுடைய ஆலயத்தில் இதையெல்லாம் சமர்ப்பணம் பண்ணானா, புஷ்பங்கள் தீபங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அர்ச்சகாலத்தில் சமர்ப்பிக்கணும்னு இல்லை, இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாலே அர்ப்பணம் பண்ணாலே அதுவே விசேஷமா இருக்கும், அதுவே ஒரு விசேஷமான ஆராதனை. சர்வ தீர்த்த பலம் தஸ்ய சம்பவே கேசமார்ச்சையான சபாஹ்யாபியந்தரம் யஸ்து மார்ஜயேதச்சிதாலயம் சபாஹ்யாபியந்தரம் தஸ்ய காயோ நிஷ்கல்மஷோ பவேத். கோயில நன்னா மூழ்கி அது சுத்தமா இருக்கணும் என்பதற்காக நல்லா மூழ்கி கோலம் எல்லாம் போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த கோயில் சுத்தமான மாதிரி இவனும் சுத்தமாவான். கோயில எங்க மூழ்கணும்னா, கோயிலுக்கு உள்ளேயோ இல்ல கோயிலுக்கு வெளியிலையும் கேக்குறதா? சரியா கோயிலை முழுகுவது அப்படிங்கிறது அது ஒரு விசேஷமான ஒரு ஆராதனமாக ஆகும் அப்படின்னா, யஹா சதா ஆயத்தனே விஷ்ணோ குருதே மார்ஜன கிரியாம் ச பாம்சு பூமேர் தேகாச்ச சர்வபாபம் யபோஹதி. அது மாத்திரமில்லாமல், முழுகுவது மாத்திரமில்லாமல், இங்க இந்த இடத்துல முழுகிற கைங்கரியம் அது மாத்திரமில்லாமல், பெருக்கி துடைக்கிற கைங்கரியம், பெருக்கிற கைங்கரியம் அதுவும் விசேஷமான கைங்கரியம். அவன் பெருக்கினான்னா அதற்க பாம்சு, அங்க இருக்க குப்பை சத்தைகள் மண்ணெல்லாம் கோயிலேருந்து வெளியில போற மாதிரி இவனுடைய மனசுலேருந்தும் வெளியில போயிடும் எல்லாம். கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே அப்படின்னு ஆழ்வார் சொல்ற, கோயில போய் பெறுகிறார் நம்முடைய பாபங்கள் எல்லாம் தொலைஞ்சிடும், குப்பை போற மாதிரி மனசுல இருக்க குப்பையெல்லாம் போயிடும். அகன்யகனி எத் பாபம் குருதே த்விஜசத்தமா கோ சர்ம மாத்திரம் சம்மாஜ்ய கேசமாலேயே. அன்னன்னைக்கு என்னென்ன பாபம் பண்றோமோ அந்த பாபங்கள்லாம் போகணும் அப்படின்னா, அன்னன்னைக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் கோயில பண்ணலாமே, அண்ணனுக்கு பெருகி துடைக்கிறதோ முழுகிறதோ கோலம் போடுறதோ ஏதா ஒன்று பண்ணி அண்ணனுக்கு பண்ற பாபத்தை நாம் போக்கடிக்கலாம் அப்படின்னாரு. சதா கிரகே சோபி கச்சதி எத்ராஸ்தே பகவான் யாதசாம்பதி. பகவான் இருக்கக்கூடிய கிரகத்திலே அதாவது கோயிலில் என்ன புரோக்ஷணங்கள்லாம் பண்ணி அதாவது சுத்தமா வைக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்றவன், அந்த மாதிரி சமாப்னோதி நரோதத்வா தீபகம் கேசவாலய, நல்ல தீபங்களை எல்லாம் ஏற்றி விளக்கேத்திர கைங்கரியம் அப்படின்னு யார் பண்றானோ அவன் இவர்கள்லாம் விஷ்ணு லோகத்திலே விசேஷமாக பூஜிக்கப்படுவார்கள். கீத வாத்தியாதிபிர் தேவம் யௌபாஸ்தே ஜனார்தனம் காந்தர்வைஹி கீத நிருத்தியை ச விமானஸ்தோ நிஷேவியதே.
கோயில்ல கைங்கரியம் அப்படின்னா வாத்தியக்காரன் கூட கைங்கரியம் பண்றான், பாட்டு பாடுறவெல்லாம் கூட கைங்கரியம் பண்றான், கீத கைங்கரியம் வாத்திய கைங்கரியம் இதெல்லாம் பகவானை குறிச்சு யார் பண்றானோ அவனையும் பகவான் தன்னுடைய லோகத்துக்கு கூட்டுகிறான். அது மாத்திரம் இல்லாமல் வேதவாத கிரியாயஜ்ஞ ஸ்நான தீர்த்தவலம்பரம் அஷ்டாங்க பிரணிபாதேன பிரிபத்திய ஹரிம் நபேது, இதெல்லாம் எதுவுமே அதிகமா பண்ணாட்டா கூட சாஷ்டாங்கமா கீழ் வந்து சேவிக்கிறவாள், அப்ப அவா அதுவே ஒரு கைங்கரியம் என்பதாக அவளுக்கு ஆகிறது. ஏகஸ்ய கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாம தசாஸ்வமே தாவ வ்ருதேன துல்ய தசாஸ்வமே தேய புனரேதி ஜன்ம கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாய. ஒரு தடவை பகவானை குறிச்சு கீழ் வந்து நன்னா சேவிச்சா கூட பத்து அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கிடைக்கும் அவனுக்கு. ஒரு விதத்துல பார்த்தா பத்து அஸ்வமேத யாகம் பண்ணா கூட சம்சார பலன் தான் கிடைக்கும், மோட்சம் கிடைக்காது. ஆனால் பகவானை குறிச்சு சேவிக்கிறவன் மெதுவாக பின்னாடி அவன் மோட்சத்துக்கே போய் சேர்த்து விடுவான். அதனால எந்த குறையும் இல்லாமல் அவனுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும். தேவே பியோகி பூஜஸ்து ஸ்வகுரு பிரம்மச்சாரிணா தஸ்யாபி யஜ்ஞ புருஷா விஷ்ணு பூஜ்யோ த்விஜோத்தம. எல்லா தேவர்களையும் பூஜிப்பதை காட்டிலும் விஷ்ணு பூஜை அப்படிங்கிறது மிகவும் விசேஷமாக இருக்கு. அதனால அதை விடாம பண்ணணும். ஸ்திரீயஸ்ச பர்த்தாரமிருதே பூஜ்யம் அன்னன்ன, ஸ்திரீகள்னா என்ன பண்ணணும் கேட்டாராம், பர்த்தா விசேஷம் பர்த்தா விசேஷமா பூஜை பண்ணார்னா அதுக்கு சகாயமாக வேண்டியதெல்லாம் பண்ண அப்ப அவர்களுக்கும் அந்த திருவாராதனம் பண்ண ஒரு பலன் அப்படிங்கிறது சமமாக குறைவில்லாமல் அவளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சுனுஷ்வ கதத காமியான் உபவாசான் ததாபரான், இந்த மாதிரி உபவாசங்கள் அப்படின்னா அதுல ரெண்டு விதம் இருக்குப்பா, நித்தியமான உபவாசம் காமியமான உபவாசம் அப்படின்னு. நித்தியம்னா கட்டாயம் செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம். ஏகாதசி உபவாசங்கள்லாம் இருக்கேன், இதெல்லாம் கட்டாயம் எல்லாரும் இருக்கணும், அதனால நித்தியமான உபவாசம். இப்போ சீதேந்திக்கு உபவாசம் வரப்போகுது, கட்டாயம் எல்லாரும் இருந்தாலும் இதெல்லாம் நித்தியமான உபவாசம். காமியம்னா ஒரு பலனுக்காக ஒரு உபவாசம் இருக்கு, சில பேர்லாம் சில பலனுக்காக சில விரதங்கள்லாம் இருப்பா, சில உபவாசங்கள்லாம் இருப்பா, சரிக்கிழமை உபவாசம் முதலானதெல்லாம் அதுக்கெல்லாம் காமியம் அப்படின்னு பெயர். அதனால காமிய உபவாசங்கள் நிறையா இருக்கு அப்படின்னா, ஏகாதசியாம் சுக்லபக்ஷே பால்குனே மாசியோ நர ஜபே கிருஷ்ணேதி தேவசிய நாம பக்தியா புன புனஹா. பகுனி மாசத்துல சுக்லபக்ஷ ஏகாதசி இருக்கே அது ரொம்ப விசேஷமானது, அன்னைக்கு சில காமிய பலனை வேண்டி கொண்டு அதுக்காக நாம் உபவாசம் இருந்தால் அது விசேஷமானது. அப்போ பகவானை குறித்து ஸ்தோத்திரங்கள்லாம் நிறையா பண்ணலாம். காலங்காத்தால சீக்கிரம் எழுந்து அவன் கிருஷ்ணனை அர்ச்சனை பண்ணி கிருஷ்ணனை குறிச்சு கிருஷ்ண கிருஷ்ண கிருபாலுஸ்தம் அகதீனாம் கதிர்பவன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி உபவாசத்தோடு கூட அன்றைய தினத்தை அவன் கழிக்க வேணும் அப்படின்னாச்சு. அதே மாதிரியாக சைத்திர வைசாகையோஸ்தைவ தத்வத் ஜேஷ்டேஜ பூஜையேது, சுக்லபக்ஷத்துல ஏகாசிங்கிறது சைத்திரத்திலையோ இல்லை வைசாகத்திலையோ இல்லை ஆணி ஆடி முதலான மாசங்கள்லையோ பொதுவாக எல்லா மாசமே வச்சுப்போம். ஏன்னா என்ன இங்க சொல்ற ஆஷாடே சிராவணே செய்வ மாசே பாத்ரபதே ததா ததைவ ஆஸ்வைதே தேவம் அனேன விதினா நரஹா. ஏகாசி உபவாசங்கிறது எல்லா மாசமுமே உண்டு இல்லையா, அதனால எல்லா மாசமே அதை கட்டாயம் பண்ணணும். அது நித்தியமா பண்றதுங்கிறது ஒரு பட்சம், சில பலனுக்காக காமியாவன்னா விசேஷமான பலன் கிடைக்கும், அவ கேட்ட அந்த பலனும் விசேஷமா கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அப்படி கதாம்பா வாசுதேவச தன் கீதீர்வாபி காரையேது, அந்த மாதிரி உபவாசம் இருக்கும்போது வாசுதேவ கதா அப்படின்னு பகவத் கதைகளை சொன்னா கேட்கணும், இல்ல கானங்கள்லாம் நிறைய பண்ணணும், இதெல்லாம் பண்ணலாம். கார்த்திகை மாசத்துல நிறைய எல்லா மாசமுமே சொல்ற இவ கதிதம் பாரணம் எத்தே காஷ்டம் மாச சதுஷ்டயம் ஆதிபத்தியம் ததா போகான் ஸ்தேன பிராப்னோதி மாணவாக. அந்த மாதிரியாக பாரணம் உபவாசம், அதுக்கப்புறம் பாரணம் அப்படின்னு அது வந்து அந்த பாரணையும் பகவானுக்கு பிரீத்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்படியாக இந்த சுகதி துவாதசி மேதான் ஸ்ரத்ததானஸ்தயோனரஹ உபேஷிச்சு ததானாரி பிராப்னோதி த்ரிவிதாங்கதி. இந்த மாதிரி உபவாசங்கள்லாம் இருந்து யார் வந்து பகவானை பூஜிக்கிறாளோ அவர்கள் விசேஷமான பலனை பெறுகிறார்கள். ஏஷா தன்யஹரா பாபா திதிர் நித்தியம் உபாசிதா ஆராதனாய சிஷ்டைஷா தேவதேவசாங்கிரிணா. பகவானை அடைவதற்காக இந்த மாதிரியான உபவாச விதி அப்படிங்கிறது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. இந்த ஏகாதசி உபவாசங்கள்லயே காமிய ஏகாதசி உபவாசம் அப்படின்னு சொல்லது இருக்கு, அதையெல்லாம் பத்தி இங்க விஸ்தாரமாக சொல்ற.
நம்ம ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு வந்து நித்திய ஏகாதசி விரதம் இருக்குச்சே நம்ம காமிய ஏகாதசி விரதம் இருக்க வேண்டாம் சொல்லிருக்கா நமக்கு நித்திய ஏகாதசினா கட்டாயமா இருக்க வேணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனாலதான் ஏகாதசி திதி நிர்ணயம் பண்ணச்சியே கூட ஏகாதசி விரதம் நிர்ணயம் பண்ணச்ச கூட காமியமா இருந்தா அதுக்கு வேற கணக்கு உண்டு நித்தியமா இருந்தாதான் அந்த கணக்குல தான் இப்ப பஞ்சாங்கத்தெல்லாம் போட்டிருக்கோம் வைஷ்ணவ ஏகாதசி அப்படின்னு நான் போடுறோம் அதுக்கு அனுசாரமா நாம இருந்துட்டு இருக்கோம் காமியமான ஏகாதசி கணக்கு எப்படி அப்படிங்கறதெல்லாம் வேற காமியம்னா ஒரு பலனை உத்தேசிச்சு அதற்காக செய்யக்கூடிய ஏகாதசி விரதங்கள் முதலானதெல்லாம் அதை பற்றி எல்லாம் இங்கே சொல்லுகிறார் அது நமக்கு அத்தனை விசேஷம் இல்லை பகவத் ஆராதனம் அப்படிங்கிறது இப்படி பல விதமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மாத்திரம் நாம் இப்ப தெரிஞ்சுக்கிறோம் இது ஸ்ரீ விஷ்ணு தர்மே சுகதி துவாதசி நாம சதுர்த்தோத்யாய இதுல சுகதி துவாதசி அப்படின்னு பெயர் வச்சிருக்கார் அதாவது எந்த ஏகாதசினாலும் பின்னாடி துவாதசியோடு சேர்ந்து வந்துடும் இதுல வந்து காஷ்ண மாச சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கிருஷ்ணபக்ஷத்துல அது பாரணா துவாதசி பாரணம் சொல்லுங்க அதாவது ஏகாதசி விரதம் துவாதசி விரதம் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்னா சேர்ந்து வரும் முன்னாடி அம்பரீஷ் உபாக்கியானத்துல கூட துவாதசி விரதம் அப்படின்னு சொல்றான் அது ஏகாதசியிலேருந்து ஆரம்பிக்கும் ரெண்டு ரெண்டு தினமா இருந்தா கூட ரெண்டு ரெண்டு தனிப்பட்ட விரதமா இருந்தா கூட பாரணையோட முடிக்கிறதுன்னு உண்டு இல்லையோ அதனால ஏகாதசின்னு ஆரம்பிச்சா துவாதசி பாரணையோட முடியும் மாதிரி துவாதசி துவாதசியில விசேஷ ஆராதனம் அப்படின்னா ஏகாதசி உபவாசத்திலேருந்து அது ஆரம்பிக்கும் அப்படிதான் வரும் அப்படி இருக்கிறதாக இந்த ஏஷா தன்யா பாபஹரா திதிஹி நித்தியம் உபாசிதா ஆராதனை சிஷ்டேஷா தேவதேவசா சக்கரினா இந்த திதி இருக்கே ஏகாதசி திதி துவாதசி திதி இது ரெண்டுமே பகவானுக்கு சேர்ந்தது பகவத் ஆராதனைங்கிறது விசேஷமாக சொல்லப்பட்டது இந்த திதி அல்லே அப்படிங்கிற விடயத்தை நாலாவது அத்தியாயத்தில் சாதிக்கிறார் அடுத்து அஞ்சாவது அத்தியாயம் அதுல வந்து கேசவாதி அர்ச்சனம் அஞ்சு ஆறு இதெல்லாம் கேசவாதி அர்ச்சனம் சொல்ல போற அதெல்லாம் நாம அப்புறம் பார்க்கலாம் நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சய மனோரத்தம் தேவியம் சரஸ்வதியம் வியாசம் தத்தோதே உதீரேத்து கவிதாத்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.